வணக்கம். இன்றைக்கி ஃபைன் ஃபேக்ட் ஷோவில் ஒரு புது விதமான டாபிக் தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நிறைய பார்த்துருப்போம், சயின்டிஃபிக்காக பார்த்துருப்போம், சினிமேட்டிக்காக பார்த்துருப்போம், அதுவும் இல்லாமல் நடந்த ஒரு விஷயம் எந்த அளவு பீக்கில் போயிருக்குன்னு பார்த்துருப்போம். குறிப்பாக இலங்கை விஷயம் இதெல்லாம் சொல்லி நிறைய சீரியஸான விஷயங்களே பார்த்துட்டு இருந்தோம். ஸோ நம்ம ஷோக்கு கொஞ்சம் இப்போ ஒரு விளக்க கொடுக்குற விதமாக காமெடியான விஷயத்தை பார்த்தா முழுக்க முழுக்க ஷோவில் பேச போகிறோம். ஆனால் இந்த காமெடியான விஷயம் இவரோட ரசிகர்களுக்கு கொஞ்சம் மன உளைச்சல் தரலாம்னு நினைக்கிறேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நேசமணி இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க. நெசமணி நெசமணி, ஓகே நாசமணி போனியா தெரியும், இது கூட சம்மந்தப்பட்டதான்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா இல்லைங்க, நம்ம வடிவேல் சார் சம்மந்தப்பட்டதான். ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் வடிவேல் சார் வந்து ஒரு கான்ட்ராக்டராக இருப்பார், பெயிண்டிங் கான்ட்ராக்டராக, அந்த கேரக்டர் நேமு நேசமணி. ஸோ அந்த நேசமணிக்கு இப்போ என்ன ஆச்சு, இதுதான் தமிழகம் இந்தியா மட்டும் இல்லை உலக அளவில் பேசப்பட்டு இருக்க விஷயமா இருக்குது சோஷியல் மீடியாவில். ஸோ அதனால தான் இந்த டாபிக் எடுத்திருக்கோம். அது இல்லாமல் சிலர் கேட்கலாம், என்னப்பா நாட்டில் அவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு நேசமணி மேட்ரு பெரிய விஷயமா, அதை ஏன் எடுத்து பேசுறேன்னு கேட்டிங்கன்னா அதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. நம்ம இப்போ வந்து நடந்த விஷயத்தை தான் மேக்ஸிமம் ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருப்போம், அதுதான் ட்ரெண்டிங்காகவும் ஆகிட்டு இருக்கோம். உலக அளவில் ட்ரெண்ட் ஆகுறது எப்பயாச்சும் ஒரு வாட்டி நினைக்கிற ஒரு சாதாரண விஷயமா இருக்காது, அசாத்தியமான விஷயமா தான் இருக்கும். ஆனால் நடக்கவே நடக்காத ஒரு விஷயம் இப்போ உலக அளவில் ட்ரெண்டாக இருக்குது, அதுதான் ப்ரே ஃபார் நேசமணி. ஸோ நேசமணி என்னதான் ஆச்சு அப்படின்னா என்ன, எதுக்காக இந்த ஹேஷ்டாக் ட்விட்டரில் இப்படி ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கா, முழுக்க முழுக்க பார்க்கலாம் ஷோக்குள்ள போகலாங்க. முதல்ல நம்ம கான்ட்ராக்டர் நேசமணி இருக்கார்ல, இவர் வந்து தாக்கப்பட்டிருக்காரு, சாதாரணமாக இல்லை, சுத்தியை வந்து அடித்து தாக்கலை, தூக்கி போட்டு தாக்கியிருக்காங்க. அந்த காட்சி முதல்ல பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ பார்த்துருப்பீங்க நேசமணிக்கு என்ன ஆச்சுன்னு, கடுப்பான தோர் தன்னோட சுத்தியால் நேசமணி எந்த அளவு தாக்குனாருன்றதை. அதுவும் இல்லாமல் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்குது, இவரோட சித்தப்பா பையனை இவர் தாக்குனாருன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கமாக பாயிண்ட் ஆஃப் வியூ போயிட்டுருக்கு. ஸோ இதில் தாக்குனது நம்ம நேசமணியை தாக்குனது தோரா இல்லை அவரோட அண்ணன் மகனா, அப்படிதான் பெரிய விஷயமா பார்க்கப்பட்டுருக்கு. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நேசமணி மகிழ்ச்சியாக இருந்த தருணங்கள். ஸோ அவருக்கு அந்த அட்டாக் நடக்கிறதுக்கு முன்னாடி நேசமணி எவ்வளோ சந்தோஷமாக இருந்தார் அப்படின்ற வீடியோவையும் இப்போ பார்த்துட்டு வாங்க. ஸோ இவ்வளோ விஷயம் போயிட்டுருக்கல, ஒரு பக்கம் நேசமணி தாக்கப்பட்டார், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவரோட மகிழ்ச்சியாக அந்த வீடியோ இப்போ ஃபுல்லாக வைரல் ஆகிட்டுருக்கு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா நம்ம மறைந்த தலைவர்களாக இருப்பாங்களே, அவங்களோட பேரை வந்து தமிழ்நாட்டில் இருக்க நிறைய ஏரியாக்களுக்கு வச்சு நம்ம பார்த்துருப்போம். மு கருணாநிதி நகர், அப்புறம் வந்து நம்ம பாரதியார் தெரு, காந்தி நகர், இப்படிலாம் பார்த்துருப்போம். இதே மாதிரி நம்ம நேசமணி ஐயாக்கும் நிறைய தெருக்களுக்கு பேர்லாம் வச்சுருக்காங்க. அதில் ஒருத்தர்கிட்ட போய் ஒருத்தங்க தெருக்கு எங்கே இருக்குது இந்த தெருன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அந்த டீ கடைக்காரர் வருத்தத்தோடு பதில் சொல்கிறாரு, இந்த விலாசம் எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்துருவாங்க. நாசமணி போனியா தெரு இந்த ஏரியாவிலேயே இல்லையம்மா. அது நாசமணி போனியா தெரு இல்லை சார், நேசமணி பொன்னையா தெரு. அந்த தெருவுக்கு வழி சொல்றது ரொம்ப சிக்கலுங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நேசமணியோட பக்தர்களாக இருப்பாங்களே, அவங்கள வீட்டையே கோயிலாக மாற்றி நேசமணியோட புகைப்படம் எல்லாத்தையும் சாமியாக மாற்றி அதுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் எப்படியாவது எங்களுக்கெல்லாம் சித்தப்பாவாக இருக்க நேசமணி வெளியே வரணும், ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வரணும் சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் பார்த்துருவாங்க. ஸோ ஃபைன் ஃபேக்ட் வியூவர்ஸ் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, நேசமணி நேசமணி எல்லாம் சொல்கிறோமே அப்படி சொல்கிற அளவுக்கு என்னதாப்பா பண்ணார்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு புரியவே நினைக்கிறேன். அவரோட மனசு எந்த அளவு இலகுவானது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துருவாங்க. அதான் நான் சொன்னேன், ஒவ்வொரு குடும்பத்துலேயும் அவங்க ரேசங்கள்லாம் நான் இல்லை தருகிறேன், அவங்க வீட்டுக்குள்ளே என்னை ஒரு ஆளை வச்சுருக்காங்க. அதுதான் நான் இன்றைக்கி வந்து இன்றைக்கி என்னுடைய நம்மளுக்கு ஆண்டவர்கள் அந்த மாசு அப்படின்னா என் ஜீட்டு காலியாக தான் கிடையாது, அது என் ஜீட்டு அது வாருக்கு இருக்கு. நான் அப்பப்போ உட்காந்து உட்காந்து வந்துக்கிட்டு இருக்கேன், அவங்க சீட்டை யாரும் தூக்கி போக முடியாது. அப்படியே தூக்கி போனால் சந்தோஷம் தான், தூக்கிட்டு போகிறாங்க, ஆனால் சீட்டில் உட்கார முடியாது. இல்லை திமிர சொல்லணும் நான், எனக்கு காரணம் மக்களுடைய இதை உணர்ந்தது. நான் ஜனங்கள் மத்தியில் இன்னமும் நம்மளுக்கு அந்த நம்ம இன்னும் தூசாகலை, மாஸ் தான்
இத்தனை வீடியோ பார்த்துருப்பீங்க, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்பேற்பட்ட ஆள் நேசமணி. எதுக்காக இப்போ ட்விட்டரில் ஃபுல்லாக ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்கார், உலகளவில் நம்ம நேசமணி சித்தப்பாக்காக எல்லாருமே எப்படி பேசுகிறாங்க, வரிஞ்சு கட்டிட்டு வராங்க, ரசிகர்கள்லாம் பிரார்த்தனை, பால் கூட எடுத்து அபிஷேகம், கோயிலில் ஃபுல்லாக ஆராதனை, வீட்டையே கோயிலாக மாற்றி அங்கே ஒரு சிறப்பு பிரார்த்தனை, இதெல்லாம் போயிட்டுருக்கு. இப்போ புரிஞ்சிருக்கோம் நம்புகிறேன், எதுக்காக நேசமணி சித்தப்பாக்காக நம்ம எல்லாம் உயிரே கொடுக்க ரெடியாக இருக்கும்னு சொல்லிட்டு. நம்மளெல்லாம் சிரிக்க வச்ச சித்தப்பா இப்போ ஹாஸ்பிட்டலிஸ்டாக இருக்கார், எப்படியாச்சும் வெளியே வரணுன்றதான் எல்லாரோட ஒரு ஏக்கமாக இருக்குது, எனக்கும் அது ஏக்கம் தான் இருக்குது. பொறுத்துன்னு பார்க்கலாம் எப்படியாச்சும் சித்தப்பா வெளியே வரணுன்றதான். எதுக்காக சித்தப்பா இப்போ ட்ரெண்ட் ஆனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமூக வலைதளத்தில் ஒரு குறிப்பிட்ட பக்கத்தில் என்ன போட்டிருந்தாங்கன்னா, ஒரு சுத்தியரோட புகைப்படத்தை போட்டுட்டு இதுக்கு உங்கள் நாட்டில் என்ன பேர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு எல்லாருமே எங்கள் நாட்டில் இதுக்கு இந்த பேர் இந்த பேர்னு சொல்லி ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு ரீட்வீட்டாக ரீ ஃபேஸ்புக் ட்வீட்டாக போஸ்ட்டாக போட்டுகிட்டே வர 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 கீழே பார்த்தீங்கன்னா நம்ம பையன் ஒருத்தர் உள்ளே போந்திருக்கான், தமிழ்நாட்டு பையன். அவன் என்ன போட்டிருக்கான், இதுக்கு பேர் தாங்க சுத்தி, எங்கள் ஊரில் வந்து சுத்தியல்னு சொல்லுவோம், இதை வந்து எங்கள் நேசமணி சித்தப்பா தாக்கப்பட்டார் இதால் தான். ஸோ தாக்கப்பட்டது வேறு யாராலையும் கிடையாது, அவரோட சகோதரர் மகனால் சித்தப்பா சித்தப்பான்னு வாய் நிறைய கூட்டிகிட்டு இருந்த பையனையே தாக்கிட்டான், என்ன பண்ணுறது தெரியல. ஸோ எங்களாலே முடியல சொல்லிட்டு ஒவ்வொரு போஸ்ட்டை போடவே அதுக்கு கீழே போட்டிருப்பாங்க நெட்டிசன்ஸ் எல்லாருமே, நம்ம பசங்க எல்லாம் ஒன்று கூட ஆரம்பித்தாங்க. ஒன்று கூட ஆரம்பிச்சுட்டு ப்ரே ஃபார் நேசமணி அப்படின்ற வார்த்தையை முத முதல்ல ஹேஷ்டேக்காக மாற்றி போட ஆரம்பித்தாங்க. அதை தொடர்ந்து மீம் கிரியேட்டர்லாம் இருப்பாங்களே, எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா கடவுள், ஒரு ஒரு கடவுள் ஒவ்வொரு மதத்தில் இருக்கலாம், ஆனால் மீம் கிரியேட்டர்ஸ்க்கு கடவுள்னு பார்த்தீங்கன்னா கண்கூடான கடவுள்னு பார்த்தீங்கன்னா நம்ம நேசமணி சித்தப்பா மட்டும்தான். ஸோ அவங்க பண்ண வேலை தான் இப்போ உலக அளவில் நேசமணின்றத ஒரு ஹேஷ்டேக்காக ஃபுல்லாக ட்ரெண்ட் பண்ணிவிட்டுருக்கேன். அதுவும் ஒரு ஹேஷ்டேக்காக ரெண்டு ஹேஷ்டேக்கை கேட்டிங்கன்னா இல்லைங்க, ஒன்று வந்து ப்ரே ஃபார் நேசமணி, இன்னொன்று வெறும் நேசமணி, மக்களே நேசமணி சொல்லிட்டு நிறைய ஹேஷ்டேக் ட்விட்டரில் பயங்கரமாக ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இதுதாங்க விஷயம். ஸோ இவ்வளோ ஒரு ஹியூமரஸான விஷயம்தான் இப்போது உலகத்தில் நடக்கும் பார்த்தீங்கன்னா முக்கியமான நிகழ்வுகள் எல்லாத்தையுமே மறக்கடிச்சுட்டு மக்கள் விழுந்து விழுந்து சிரிக்கிற அளவுக்கு காமெடி ஏற்படுத்திட்டு இருக்கு. தொடர்ந்து பார்க்கலாம். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.